மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்பு சார்பில் மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட 54 மணமக்களின் திருமணத்தை முதலமைச்சர் நடத்தி வைத்து உரையாற்றி வருகிறார். அதன் நேர்லை காட்சிகளை காணலாம். அறக்கட்டளை மற்றும் ஸ்ரீ கீதாபவன் அறக்கட்டளை இணைந்து நடத்தக்கூடிய 51 மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட தம்பதிகளுக்கான திருமண விழாவிலே பங்கேற்று மணக்கோலம் கொண்டிருக்கக்கூடிய மணமக்களை வாழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையினுடைய அமைச்சர், தூத்துக்குடி மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் திருமதி கீதாஜீவன் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர், நாடாளுமன்றத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழக குழுவினுடைய துணைத் தலைவர், என்னுடைய அருமை தங்கை திருமதி கனிமொழி அவர்களே, ஆயிரம் விளக்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய டாக்டர் எழிலன் அவர்களே, சென்னை மாநகராட்சியினுடைய நிலைக்குழு தலைவர், இந்த மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரர் சிற்றரசு அவர்களே, மற்றும் பகுதி கழகத்தை சார்ந்திருக்கக்கூடிய அன்புதுரை அவர்களே, அகஸ்டின் பாபு அவர்களே, வி எஸ் பாபு அவர்களே, உள்ளாட்சி அமைப்புகளை சார்ந்திருக்கக்கூடிய பிரதிநிதிகளே, கழக நிர்வாகிகளே, தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்பினுடைய அறக்கட்டளை தலைவர் முனைவர் சிம்மர சந்திரன் அவர்களே, செயலாளர் பேராசிரியர் பொன்னுசாமி அவர்களே, பொருளாளர் திரு கருப்பையா அவர்களே, ஸ்ரீ கீதாபவன் அறக்கட்டளையுடைய தலைவர் திரு ஓம் பிரகாஷ் மோடி அவர்களே, நிர்வாக அரங்காவலர் திரு மனு கோயல் அவர்களே, பொருளாளர் திரு முராரிலால் சந்தோலியா அவர்களே, அரங்காவலர் திரு சிவகுமார் கோயங்கா அவர்களே, அறக்கட்டளையில் பங்கேற்றிருக்கக்கூடிய அரங்காவலர்களே, நிர்வாகிகளே, அன்புக்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, மணக்கோலம் போன்றிருக்கக்கூடிய மணமக்களே, மணமக்களுடைய பெற்றோர்களே, உற்றார் உறவினர்களே, முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரவர்களுடைய பேரன்பிற்குரிய மாற்றுத்திறனாளிகளாக இருக்கக்கூடிய என்னுடைய அன்புக்குரிய சொந்தங்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். மணக்கோலம் போன்றிருக்கக்கூடிய மணமக்களுக்கு முதலில் என்னுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த உளமார்ந்த வாழ்த்துக்களை நான் முதலில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். உங்கள் வாழ்வில் எல்லா நலமும் சூழட்டும், உங்களுடைய கனவுகள் அனைத்தும் நிறைவேறட்டும், தார வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நான் ஒரு உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறேன். உங்களால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த உயர்ந்த பொறுப்பில் உங்களால் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறேன். நான் பிறந்து வளர்ந்து படித்து ஆளாகி உயர்ந்த பகுதி இந்த ஆயிரம் விளக்கு பகுதி தான். அதில் குறிப்பாக இந்த கோபாலபுரம் பகுதி தான். நான் மட்டுமா, நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்து நம்மை ஆளாக்கிய நம்முடைய தலைவர் கலைஞரவர்களும் வாழ்ந்த பகுதி இந்த கோபாலபுரம் பகுதி தான். ஆக அவர் கோலோச்சிய இடம் இந்த கோபாலபுரம். ஆக கோபாலபுரம் என்பது தமிழ் மொழிக்கும் தமிழ் இனத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் இன்னும் சொன்னால் இந்திய துணைக்கண்டத்திற்கு ஒரு தலையாய இடமாக மறக்க முடியாத வரலாற்றில் விளங்கிக் கொண்டிருக்கிறது. கோபாலபுரத்திற்கு எத்தனையோ பிரதமர்கள் வந்திருக்கிறார்கள்.
எத்தனையோ குடியரசுத் தலைவர்கள் வந்திருக்கிறார்கள், எத்தனையோ வெளிநாட்டு தலைவர்கள் எல்லாம் வந்து போயிருக்கிறார்கள். அத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்த சிறப்புக்குரிய இந்த பகுதியில் உங்களுடைய திருமணம் இதை விட பெருமை உங்களுக்கு வேறு எதுவும் கிடைக்க போறதில்லை. அப்படிப்பட்ட பெருமையை நீங்க பெற்றிருக்கிறீங்க. கோபாலபுரத்தில் நடக்குதுன்னா நம்ம ஆளாக்கிய நம்முடைய தலைவர் கலைஞருடைய இதயத்தில் இருக்கக்கூடிய உங்கள் அனைவருடைய திருமணம் இங்கே நடந்தேறியிருக்கிறது. உடலால் ஏற்பட்ட குறைபாட்டை தன்னம்பிக்கையால் வெல்லக்கூடிய ஆற்றல் படைத்த உங்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் என்ற சுயமரியாதை பெயர் சுட்டி வாஞ்சோடு அழைத்தவர் தான் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் பெயர் சூட்டிய தந்தை தான் தலைவர் கலைஞர் அவர்கள். எனக்கு மட்டும் இல்லை, என் தங்கை கனிமொழிக்கு மட்டும் இல்லை கலைஞர் பெயர் சூட்டியது, உங்களுக்கும் பெயர் சூட்டியது அவர் தான். அந்த வகையில் எங்களது குடும்ப விழா, ஏன் நம்முடைய குடும்ப விழா என்ற அந்த நிலையில தான் இந்த நிகழ்ச்சியில நாம் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு மாற்றுத்திறனுடையோர் கூட்டமைப்பின் அறக்கட்டளையானது கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக தனது கடமையை மிக சிறப்பாக ஆற்றி வருகிறது. முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் இந்த அமைப்புக்கு சிறந்த சேவையாளர் விருதை வழங்கி ஏற்கனவே அவர் பாராட்டி இருக்கிறார். உங்கள் அமைப்பின் சார்பில் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு மாபெரும் பாராட்டு விழாலாம். தமிழக அமைச்சரவையில் பல துறைகள் இருக்கு, அதில் ஒவ்வொருத்தருக்கும் பல துறைகளை கலைஞர் அவர்கள் ஒதுக்கினார்கள். முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு 4 துறையை மட்டும் கையில் வச்சுக்கிட்டு காவல்துறை, சட்டம் ஒழுங்கு, இது மாதிரி சில முக்கியமான பிரச்சனைகள் துறையை மட்டும் வச்சுக்கிட்டு முதலமைச்சருங்கிற அந்த அந்தஸ்தோடு அமைதியாக இருந்துருவாங்க. ஏன்னா எல்லா துறையும் கவனிக்கிறதுக்காக பல நிகழ்ச்சிகளுக்கு போகணும், பல வேலைகளுக்கு போகணும். ஆகவே எல்லா துறையும் பிரித்து கொடுத்துருவாங்க. ஆனால் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் பொறுப்புக்கு வந்தப்போ மாற்றுத்திறனாளிகள் என்ற ஒரு துறையை உருவாக்கி அந்த துறையை தன்கீழ் வைத்து கொண்டவர் தான் அன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் கலைஞர் அவர்கள். மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்பு சார்பில் 54 ஜோடிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திருமணம் நடத்தி வைத்து உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.